வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கா, ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் தான் இருக்கும். பால்கோ நார்மலாக வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, சாப்பிட்டும் பார்த்துருப்பீங்க. அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் பண்ணுற இந்த பால்கோ பயங்கர ஃபேமஸ். இந்த பால்கோவை எப்போ ஆரம்பித்தாங்க, இந்த பால்கோ வந்த ஸ்டோரி என்ன, இந்த மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இவங்க பால்கோவை பண்ணும்போது வெறும் சக்கரை பால் மட்டுமே போட்டு பண்ணுறாங்க. பால்கோ இப்போ கையில் ஒட்டக்கூடாது, ஒட்டா முன்னா அது ஒரு தனி டேஸ்ட். நிறைய பேர் நிறைய விதமாக போனாங்க, ஆனால் இன்றைக்கி இந்த ஊரில் ட்ரெடிஷ்னலாக பண்ணுற அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம்னா, திரு சிவானந்த் சார். ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோ பயங்கர ஃபேமஸ். அதுக்கு என்ன காரணம், ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்த சங்கம் வந்து 1945 ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து ஆரம்ப காலத்தில் ஒன்லி பால் பொருட்கள் வந்து தயிர் முரத்துற ஒன்றும் கிடையாது. அதிகமான கால்நடைகள் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கான பால் உற்பத்தி அதிகமாகச்சு. ஓகே, அந்த உற்பத்தியோட அதிகரித்த காரணத்தினால அந்த மாற்று வழி என்ன ஓகே அப்படின்னு தேடும்போது, இந்த சங்கம் 1945 ஆரம்பித்த காலத்துலேருந்து பால் பொருளை மாற்று பால் உபொருள் தயாரிக்கக்கூடிய சூழ்நிலை அவங்க உருவாக்கி ஓகே இந்த பால்கோவாங்கிறத விறகடுப்பில் தயார் பண்ணாங்க. அப்போ முத தயார் பண்ணும்போது பேக்கிங் இல்லாமல் உருண்டை உருண்டையாக திருப்பதி லட்டு மாதிரி உருண்டை உருண்டையாக உருட்டி ஓகே மக்களுக்கு பால் பால்கோவா வெண்ணெய் தயிர் மோர் இந்த மாதிரி இந்த பால் உபொருள் தயாரித்து விற்பனை செஞ்சாங்க. ஓகே, அந்த நம்ம சங்கத்திலிருந்து இப்போ கால்நடை பராமரிப்புத்துறையிலிருந்து ஆராய்ச்சி பண்ணி நம்ம சிறுவத்தூர் பால்கோ பாரம்பரியமானது ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கு புவிசார் குறியீடு தான் நாங்கள் இப்போ வாங்கியிருக்கோம். ஓகே, நம்ம சங்கத்து பேர தயாரிக்கிற பால்கோவாவுக்கு மட்டும்தான் புவிசார் குறியீடு. ஓ, சரி புரியுது புரியுது எனக்கு. இப்போ தான் மற்றவங்க யாருமே புவிசார் குறியீடு வாங்கலாம், யாரும் வாங்கலாம். 106 சிறுவத்தூர் பால் உற்பத்தியாளர் சங்கம் பால்கோவா மட்டும்தான் புவிசார் குறியீடு வாங்கி. சேரை பற்றி சொல்லுங்கள். இவர் வந்து உதவி மேலாளர். ஓகே, அவர் வந்து தலைமை எழுத்தராக இருக்கார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகே, இந்த பசும்பால் கறந்த பேருக்கு இங்கே கூட்டுற வெட்டு தராங்கல்ல, என்ன ப்ராசஸ்ஸு? என்ன காலில் பார்த்தேன் சார், பார்த்தீங்கன்னா அந்த பால்லாம் செக் பண்ணுறாரு. எதுக்காக செக் பண்ணுறாங்க? சொசைட்டியில் இப்போதைக்கு வந்து ஒரு 300 மெம்பர்ஸ் வந்து பால் கறந்துட்டு. ஓகே, அவங்ககிட்ட வந்து ஒரு 5000 லிட்டர் பால் வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம். ஓகே, 5000 லிட்டர் பால் 20 வில்லேஜஸ் 20 யார்ட்ஸ்லேருந்து வருது. அந்த பாலை நம்ம டைரெக்டாக நம்மளோட ஸ்டாஃபே போய் எடுத்துட்டு வர்றாங்க. அந்த பாலில் கலப்படம் எதுவும் இருக்குதா, மற்றபடி எதுவும் பிரச்சனை இருக்குதான்னு பார்த்துட்டு பியூர் அதாவது குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு இங்கே வருவார். ஓகே, அந்த பால் குவாலிட்டி செக் பண்ணி தான் வெளியில் சேல்ஸுக்கு போகும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட் எஸ்என்எஃப் கொழுப்பு சத்து ஒரு இதர சத்து அடிப்படையில் இந்த பாலை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணிடுவோம். ப்ராசஸ் பண்ணி அதுதான் சேல்ஸுக்கு போகுது. அதில் மிச்சம் இருக்கிற பால் அதாவது மீன் நமக்கு பால்கோவாக்கு எவ்வளோ பால் தேவையோ அந்த பாலை வந்து நம்ம பால்கோவா கட்டிடுவோம். சரி, ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக கிடைக்கும் பால்கோவா, தரமான பால், தரமான பால்கோவா, நியாயமான விலை. அந்த அடிப்படையில் தான் சங்கம் வந்து இதுவரைய ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்குது, நல்லாவும் பண்ணிகிட்ருக்குது. லாக்டோமீட்டர்ஸ், அந்த லாக்டோமீட்டர்ஸில் வந்து 28 பாயிண்ட்ஸுக்கு காலையில் இருக்கணும், ஈவினிங் வந்து 27 பாயிண்ட்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டு. அது போக வந்தீங்கன்னா கெமிக்கல் டெஸ்ட்டு, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டு கொழுப்பு சத்து 4:1 இதர சத்து அந்த அடிப்படையில் தான் அது இருக்கணும். அது இருந்துச்சுனாலே தரமான பாலான்னு செக் பண்ணணும். நல்லா சூப்பராக சொன்னீங்க, தேங்க்யூ சார். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பால் கறந்து வந்த பிறகுங்க நீங்கள் எதுவுமே டெலிவரி பண்ணுறீங்களா? சங்க பிரான்ச்சிலேருந்து பால் மொத்தமாக வந்துடும். அந்த பாலை வந்து நாங்கள் டெஸ்ட் போட்டு தரமான கறந்த சுத்தமான பாலை நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணியாளர்கள் தனியாக இருக்கிறாங்க. அவங்க மூலமாக சைக்கிளில் 40 லிட்டர் கேனில் பாலை கொண்டு நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கு பெல் அடித்து பால் விற்பனை செய்கிறாங்க. ஓகே, நல்ல விஷயம், ரொம்ப அழகான விஷயம் சொன்னீங்க. அது மட்டும் இல்லை, இந்த பால்கோ பண்ணுறத பார்த்தேன், அந்த பழமையான முறையில் வந்து அந்த விறகடுப்பை வச்சு நீங்கள் பண்ணுங்க, சூப்பர். நிறைய இடத்துல வந்து இந்த கேஸ் வச்சு பண்ணுறாங்க, பட் இருந்தாலும் அந்த நல்ல டெக்ஸ்டர் வரதுக்கும் நல்ல டேஸ்ட் வரதுக்கு வந்து இந்த விறகடுப்பு நம்மளோட வந்து தயாரிப்பாக பாரம்பரியமான விறகடுப்பு சுவை அதிகரிச்சும் அந்த நீண்ட நாள் கெட்டுப்போகாமல் இருக்கிறதுக்கு முதல் காரணம் விறகடுப்பு தயாரிப்பு. ஓகே, நல்ல விஷயம். இன்றைக்கி வந்து அழகாக வந்து இந்த பால் கறந்த பிறகு இங்கே வந்த பிறகு என்ன மாதிரிலாம் ப்ராசஸ் ஆக சொல்லி எல்லோரும் நல்லா அழகாக சூப்பராக சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். இப்போது நான் இந்த பால்கோ நான் பண்ண ஆரம்பிச்சிடமா, வாங்க. ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்கள் பேர் என்ன? எந்த அருள் ராஜ். அருள் ராஜ். ஆமாம். இங்கே எத்தனை வருஷமாக வேலை செய்கிறீங்க? நான் 30 வருஷம் வேலை செய்கிறேன் சார். ஓகே, வயசு என்ன உங்களுக்கு? 54. 54. இந்த பால்கோவா நான் வீட்டில் பண்ணி முடிச்ச பிறகு வீட்டில் வைக்கிறேன்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எப்படி வச்சா நல்லா இருக்கும்? வீட்டில் வைக்கணும்னா காத்தோட்டமும் வைக்கணும். ஓகே, இங்கே யார்கிட்ட வாங்கினாலும் சொல்லுங்க, இங்கே வாங்கினாலும் சொல்லுங்க, வெளியே வாங்கினாலும் சொல்லுங்க, காத்தோட்டமாக இருக்கணும்.
பிரிச்சுக்குள்ளேயோ தண்ணி இருக்கிற இடத்துலயோ வைக்கக்கூடாது. காத்தோடும் வச்சோம்னா இந்த இது வந்து ரெண்டு வாரத்துக்கு தாங்கும். ரெண்டு வாரத்துக்கு அப்படிலாம் கெட்டு போது வாய்ப்பு இருக்கு. கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே. இப்போ நம்ம பால்கோவை பண்ண போறோம்ல, எத்தனை லிட்டர் பால் பண்ண போறோம்? பத்து லிட்டர் பாலுக்கு 1.5 கிலோ சீனி போடுவோம். 1.5 கிலோ சீனி. இதுல வேற என்ன? ஏலக்காய் தூள் ஒண்ணுமே கிடையாது. நெய் அப்படிலாம் சீனியும் தான். சரி ஓகே. இப்போ நான் வீட்டில் பண்றேன்னு வச்சுங்க, 1 லிட்டர் பசும்பால் வச்சு நான் பண்றேன், அப்ப எவ்வளவு சீனி தேவை? 100 கிராம் போடும். 100 கிராம் கொஞ்சம் 100 கிராம் குறைஞ்சி மினிமம் 100 கிராம். ஐயா சொன்ன மாதிரி வந்து இன்னைக்கு இப்ப இந்த பால்கோவை பண்ண போறோம். இங்க நல்லா அனலா இருக்கு, பயங்கர அனலா இருக்கு, நிக்க முடியல. என்ன கறி? அந்த புளி வருது. என்ன விறகு? புளி வருது. புளி வருது. இப்ப ஆரம்பிச்சலாமா? ஆரம்பிச்சலாம். ஓகே. இப்ப பால் ஃபர்ஸ்ட் ஊத்துறோமா? ஆமா சார். ஓகே. இப்ப இந்த பால் ஊத்தின பிறகு இந்த 10 லிட்டர் பால்கோ ரெடி ஆகுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அரை மணி நேரம் ஆகும் சார். அரை மணி நேரம். 10 லிட்டர் பால் வச்சு நான் பால்கோ பண்ணா எவ்வளவு கிலோ கிடைக்கும்? 10 லிட்டர் பால்கோ பண்ணோம்னா 3.5 கிலோ வரும் சார். 3.5 கிலோ. சீனி போடாம சுகர் போடாம போட்டா 2 கிலோ வரும். 2. இப்ப இந்த பால்கோவை பண்ணும் போது வீட்டுல நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க பால்கோவா. சின்ன ஒரு டிப்ஸ் சொல்ல முடியுமா? அதாவது அந்த நுணுக்கங்கள், பால்கோவா எப்படிதான் பண்ணணும், சக்கரை எப்படிதான் போடணும் அப்படின்னா இருக்கா? பால்கோவா வீட்டுல இப்ப பண்றாங்க, கேஸ் அடுப்பா இந்த அடுப்பா தூக்கி சட்டியை தூக்கி வச்சுட்டாங்க. 1 லிட்டர் பால் ஊத்துறாங்க. 1 லிட்டர் பாலா 2 லிட்டர் பாலா ஊத்திட்டு நல்லா பால் பொங்கும்ல, பால் மேல பொங்கும். அந்நேரம் சுகர் எவ்வளவோ அப்ப 2 லிட்டரா காய்ச்சல சீனி போடலாம். காய்ச்சல சீனி போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். சீனி போட்ட உடனே கிண்டாம இப்ப விட்டுட்டோம்னு வச்சுங்க, கீழே பிடிச்சிடும். சீனி கரையணும். ஓகே. சீனி கரைஞ்சி விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஓகே. கிண்டிக்கிட்டே இருக்கவும் இதே அது பருவம் கேசரி மாதிரி ஆகும். சரி. கேசரி மாதிரி ஆகும் தேதியில அனலை குறைக்கணும். அனலை குறைச்சி வைக்கணும். அப்படியே சரி அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கும்போது கட்டி ஆயிரும், கேசரியுமே ஆயிரும். கேசரியமாக நாங்கள் இறக்கிடலாம். கொஞ்சம் கெட்டியானவே இறக்கலாம். இறக்கலாம். அதாவது அப்ப வீட்டுல கிண்டும் போது உங்களுக்கு இருக்கு ஏலக்காயோ முந்திரி பருப்போ நம்மளையும் பால்கோவா பண்ண வச்சிருக்காரு. சீனி போடலாமா? இப்ப இந்த சீனி போட்டே நல்லா கிண்டணும். ஆமா, எல்லாம் அடி பிடிச்சிரும். சீனி போட்ட உடனே நல்லா சீனி கரைய தண்ணி கிண்டிடணும். அடுத்து நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். சரி ஓகே. பால் மேல வரும்போது கிண்டிக்கிட்டே இருக்கணும். பொங்குற தன்மை கம்மியான பிறகு அடுப்போட ஃபிளேம் வந்து கம்மி பண்ணணும். கம்மி பண்ணணும். அப்பதான் கரெக்டா அடி பிடிக்காம அடி பிடிக்காம. சரி ஓகே. இப்ப நம்ம பால் கிண்டும் போது காலேஜ்ல இருந்து வந்திருக்காங்க ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேரு. எந்த காலேஜ்ல இருந்து வரீங்க? கலசலிங்கம் காலேஜ், 4th இயர் பிஎஸ்சி அட்மி. ஓகே. உங்க பேரு? சௌமியா. ஓகே. இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? இங்க வரது எப்படி பால்கோவா பண்றாங்க, எவ்வளவு ரேட் குடுக்கறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. உங்க பேரு? சுவாதினி. சுவாதி. ஓகே. இங்க இந்த மாதிரி கத்துட்டு போய் என்ன பண்ணுவீங்க சார்? இந்த ப்ரோக்ராமே எங்களுக்கு 6 மந்த் வந்து ராவே ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் எங்களுக்கு ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒவ்வொரு பிளேஸ் கொடுப்பாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து ஜாக்ரஃபிக்கல் இண்டிகேஷன் வாங்கி வச்சுருக்காங்க பால்கோவாக்கு. ஸோ அதை பற்றி நாங்கள் வந்து தெரிஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஆ சரி ஓகே. சரி. எதுக்காக ரெண்டாவது பால் ஊற்றுறோம் இந்த மாதிரி? இதுக்காக ஊத்துறோம்னா முதல் 10 லிட்டர் கிண்ட முடியாது. பால் பொங்கிட்டு எங்களால் யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி. அதனால வந்து 10 லிட்டர் முதல் 7 லிட்டர் ஊற்றுவோம், பிறகு 3 லிட்டர் ஊற்றுவோம். சரி ஓகே ஓகே. இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து பால்கோவா எப்படி பண்ணுறாங்க ஸ்ரீவில்லிபுத்தூரில் கத்துலாம் சொல்லிட்டு வந்தோம். அதே டைமில் சார் நிறைய ப்ரீஃப் பண்ணார். இந்த உற்பத்தி, அதாவது பால்கோவா எப்படி பண்ணுறாங்க, என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறது கற்றுக்கலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கு. வீட்டில் சமைச்சிருக்கீங்களா? சமைப்பீங்களா வீட்டில்? ஆ குண்டுமா சமைக்க மாட்டிங்களா? ஓகே. அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? யார் அம்மாக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவா? எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் மட்டும் தான் பண்ண மாட்டீங்களா? ஸோ என்ன பிளான் இருக்குது ஃபியூச்சர் பிளான் உங்களுக்கு? அக்ரி ஆஃபீஸராக ஒன்று. நல்ல விஷயம். உங்களுக்கு? ஹையர் ஸ்டடிஸ் எம்எஸ்சி பண்ணுங்க. வெரி குட். உங்களுக்கு? அக்ரி ஆஃபீஸராக குரூப் ஒன் எக்ஸாம். எப்போ தான் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு தெரியும் நமக்கு? கேசரியுமே கட்டியாகுதுல்ல. ஆ கேசரியுமே கட்டியாகவும் நம்ம இறக்கிடும். கையில் எடுக்கும் போது ஒட்டாத பக்குவம், ஒண்ணுமே இப்ப வந்து நல்லா பால் கொதிச்சு வந்துட்டே இருக்கு.
ஃபர்ஸ்ட் நீங்க அந்த பால்கோ கிட்ட போய் எவ்வளவு சம்பளம் சொன்னீங்க? ஒரு ரூபா. ஒரு ரூபா ஒரு சட்டி இறக்குனா? ஒரு ரூபா ஒரு சட்டி இறக்குனா? ஒரு ரூபா ஒரு ரூபா. இப்ப எவ்வளவு? வேற என்ன பால்கோவா? இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணதா? நீங்க சொல்ல, நான் சொல்றேன், சூப்பரா இருக்கு பால்கோவா. அந்த சீனியோட அளவு, அந்த பால் குக் பண்ண குக் பண்ண கெட்டியா ஒரு பக்குவம், எல்லாம் சூப்பரா வந்திருக்கு. அருமையான பால்கோவா. அதாவது இந்த விறகடுப்பு வச்சு பண்றதுனால சீக்கிரமா வெந்துருது, கலரும் கொஞ்சம் லைட்டா மாறுது. இந்த பால் இப்போ நல்லா கெட்டியாயிட்டே வருது. அதாவது நம்ம பால் ஊத்தி ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆமா, கொஞ்சம் கெட்டியா இருக்கு. இப்போ இந்த தண்ணி எதுக்காக இப்படி கீழே தெளிக்கிறீங்க? தண்ணி அனலை குறைக்கும். கீழே பிடிச்சிடும். சரி, ஓகே. கீழே பிடிச்சி சிமல் அடிச்சிடும். ஓகே, சிமல் அடிக்கும், கீழே பிடிச்சி பத்திரும். சரி, ஓகே. அதுக்காக அனலை குறைச்சி அப்ப கெட்டியாகும். கெட்டியாகும் போது நம்ம குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சரி, இந்த பால், அதாவது பால்கோ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி டெக்ஸ்டர்ல கொஞ்சம் லூஸா இருக்கு, ஆனா நேரம் ஆக ஆக நல்லா இருக்குது. இல்ல பெரியவரு, நல்லா இருக்கிறோம். இப்ப இந்த பால்கோ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? தட்டுல தூக்கி அள்ளி வச்சிடும். அள்ளி வச்சுட்டு நேரம் ஆகும், அவங்க பேக் பண்ணிடுவாங்க. பேக் பண்றாங்க. ஐயா பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடா ஆக்டிவா வேலை செய்யறாரு. எத்தனை வருஷம் வேலை செய்றீங்க? 30 வருஷமா. 54 வயசு ஆச்சு. அந்த அளவுக்கு ஆக்டிவா இந்த அடுப்பு கிட்ட நிக்கவும் முடியல. ஆனா எவ்ரி அரை மணத்துக்கு ஒரு வாட்டி வந்து இந்த பால்கோ ரெடி பண்ணி மாத்தி அமைச்சிட்டே இருக்காரு. இப்ப இந்த பால்கோ ரெடி பண்றது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? அடுத்தது வாங்க இந்த பேக்கிங் செஷன் போலாம். விட்டா ஓடி போயிடுவாரு, அதனால புடிச்சு வச்சுட்டேன். சரி, பை பை. உங்க பேர் என்ன? கருப்பசாமி. எத்தனை நாளா இங்க வேலை செய்றீங்க? 1 இயர். 1 வருஷமா வேலை செய்றீங்க. இந்த பால்கோவை பேக் பண்ணும் போது எத்தனை கிராம்லலாம் பேக் பண்ணுறீங்க? 250 கிராம், 500 கிராம். 500 கிராம் மேக்ஸிமம், 1 கிலோ, 1/2 கிலோ. ஓகே. எனக்கு அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து இந்த பால்கோ எப்படி பண்ணுறது சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு நான் வந்தேன். ஆனால் வந்து இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்களா காட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப தயக்கத்தை வந்தேன். அழகாக வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம், நல்லா பண்ணுங்க, நிறைய பேருக்கு நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி மக்கள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோ வேணும் அப்படி கேட்குறாங்க. எனக்கு 1 கிலோ வேணும், 2 கிலோ வேணும் அப்படி கேட்குற டைமில் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்பர் என்ன? கான்டாக்ட் பண்ணுறதுக்கு சொசைட்டி நம்பர் வந்து 0456326023. ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் ஃபுல் டீட்டெயில் சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் பால்கோ கிடைக்கும் உங்களுக்கு. உங்களோட செல் நம்பரும் அதில் ஆட் பண்ணிக்கோ. ஓகே. 98 94 58 49 04. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். தெளிவான அழகான விஷயம் சொல்லியிருக்கீங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார்.